வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து நான் புதுசாக ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு நினச்சேன். இந்த டாப்பிக்கை பற்றி இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது. பட் இதில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்டிங் ஹீரோ ஆர் ஸ்போர்ட்டிங் காட்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக் பேர் விஷுவலைசேஷன். நிறைய மென்டல் கண்டிஷனிங் கோச் நிறைய பேர் இந்த விஷுவலைசேஷனை பற்றி பேசியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டாய்சிசம்லேயே நெகட்டிவ் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் விஷுவலைசேஷன்னா என்ன, நெகட்டிவ் விஷுவலைசேஷன்னா என்ன, இந்த விஷுவலைசேஷனை எப்படி நம்ம பண்ணுறது, அதை பற்றி இன்றைக்கி பேசிடலாம். விஷுவலைசேஷன்னா நீங்கள் என்ன ஆப்போறீங்கிறத தெளிவாக பார்க்கறது, தெளிவாக என்ன நடக்க போகிறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக ரீஎன்ஆக்ட் பண்ணி பண்ணிடுறது. இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன். இப்போ டெண்டுல்கர் பேட்டிங் ஆட போகிறான்னா அவன் பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்குலாம் அந்த லெவலில் கேம் ஆடுறச்ச பவுலர் என்ன யோசிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டிங்க்டிவாக அடுத்த பால் எங்கே வருங்கிறது கூட அவனுக்கு தெரியும். பவுலர் எப்படி திங்க் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். இது டெண்டுல்கர் மட்டும் இல்லை, எல்லா கிரேட் பிளேயர்ஸும் அப்படி தான். அதனால தான் அவங்களால அதை குயிக்காக அவுட் திங்க் பண்ணி ஆட முடியுது. விஜுவலைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நான் போய் இன்னிங்ஸ் ஆட போகிறேன்னா காமாக உட்காந்து அடுத்த 50 பால் எங்கே வரப்போகுது, அந்த 50 பால் எங்கள் இடத்துல வந்தால் எப்படி ஆடுவேன், அதை மென்ட்லி ரிஹர்ஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கிரவுண்ட் கண்டிஷன்ஸ், ஸ்ட்ரைட், சவுண்டு எல்லாமே அவங்களுக்கு விஜுவலைசேஷனில் இருக்கும். சில நாள் என்ன ஆகுனாங்க, என்றைக்கு அவன் விஜுவலைஸ் பண்ணானோ அந்த விஜுவலைசேஷன் அப்படியே பர்ஃபெக்டாக வரும். ஒரு என்டையர் கேரியரில் 20-25 நாள் அது மாதிரி வந்தால் ரொம்ப லக்கு. ஆர்டினரி பிளேயர்ஸுக்கு 1-2 அது மாதிரி வரும். அதனால் விஜுவலைசேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. விஜுவலைசேஷனுங்கிறது பாசிட்டிவ் கேரக்டர். டெண்டுல்கரை பற்றி பேசினதுனால உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஷார்ஜாவில் அவன் ஒரு இன்னிங்ஸ் டெசர்ட் ஸ்டாம்னு ஆடினான். நீங்கள் முக்கால்வாசி பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. யூடியூப்பில் போய் அதை பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸ் உங்களுக்கு புரியும். அவன் என்ன சொன்னான்னா, அவன் விஜுவலைஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு வாட்டி அவன் ஆடினது அந்த இன்னிங்ஸுன்னு. அந்த 2 இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்காகாவது பாருங்கள், விஜுவலைசேஷன்னா என்னன்னு தெரியறதுக்காகாது. இது பாசிட்டிவ் விஷுவலைசேஷன். நெகட்டிவ் விஷுவலைசேஷன்னா என்னென்னா, எப்போதும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நான் பிச்சைக்காரனா என்ன பண்ணுறது அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட லைஃப் லாங் ஃபுல்லாக வரும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் லைஃப்பை ஃபுல்லாக வரதுனால நம்மளுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது நம்மளை தடுத்து நிறுத்தும். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை தடுத்து நிறுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன். இப்போ நான் பிச்சைக்காரன் ஆகிடுவேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே நீங்கள் பிச்சைக்காரன் மாதிரி நடந்து பாருங்கன்னு சொல்கிறோம். அதாவது விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று எப்படி இருக்கும்னு. கடைசியில் என்ன சொல்லுவோம்னா, ஸ்டாய்சிசமில் நிஜமாகவே வீட்டுக்குள்ளே நீ பிச்சைக்காரன் மாதிரி வேஷத்தை போட்டு நடந்து பாரு, இருந்து பாரு, வெறுமை படுத்து பாரு, என்ன சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறியோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பாரு, என்ன நடக்கும்னு நினைக்கிறியோ விஷுவலைஸ் பண்ணதை என்ஆக்ட் பண்ணியே பார்த்துருன்றோம் நாங்கள். ஸோ தேட் உங்களுக்கு என்ன புரியும்னா, அதுக்கும் மீறி லைஃப் இருக்குது. லைஃப்பில் பியால் அண்ட் எண்டால் அது கிடையாது. ஃபெயிலியர்னால வாழ்க்கை முடிஞ்சிடாது. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அது கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா பயம் இல்லாமல் ஆடுவீங்க. பயம் இல்லாமல் ஆடினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இது செனக்காத ஃபிலாசபர் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் வீட்டில் அவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏழை மாதிரி நடந்துள்ளார். இது மாதிரி ரோல் பிளே பள்ளி பள்ளி கடைசியில் ஒரு பைத்தியக்கார எம்பரர் அவனை சூயிசைட் பண்ணி அவனையே கொலை பண்ணிக்க சொல்லும்போது வாம் பாத்தில் இறங்கிட்டு கையை வெட்டிக்கிட்டு ஹி பிளட் டு டெத். பட் அவர் விஷுவலைஸ் பண்ணதுனால அது கூட அவருக்கு கஷ்டமாக தெரியல. டெத் ஆஃப் செனக்கான்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுலேருந்து கிளியராக தெரியுது விஷுவலைசேஷனுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னு. ஒரு பாசிட்டிவ் சைடும் சொல்லிட்டேன், உங்களுக்கு நெகட்டிவ் சைடும் சொல்லிட்டேன். இந்த விஷுவலைசேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி சடனாக விஷுவலைஸ் பண்ணுன்னா பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை நோட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக எழுதணும். கிளியராக எழுதினா டு தி சைட் சவுண்ட் டீட்டெயில் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு. டெண்டுல்கர் இடத்துல சொல்லியிருக்கிறான், இந்த க்ரௌட் அப்ளாஸ் பண்ணுறது கூட என் காதில் கேட்கணும், விஷுவலைஸ் பண்ணுறச்சுன்னு. அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாரிட்டியோடு இருந்தால் தான் நீங்கள் விஷுவலைஸே பண்ண முடியும். அது எப்படி வரும்னா, ப்ராக்டிஸில் தான் வரும். ஆனால் சடனாக ப்ராக்டிஸ்னால் வராது. அதனால் எழுதி பார்த்து கிளியராக அதை யோசித்து அதை ரிப்பீட்டடாக பண்ணுறது தான். ரெண்டாவது, விஷுவலைசேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது டெஃபினட்டாக வேலை செய்யும். டெண்டுல்கர், செனக்கா இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வேலை செஞ்சுருந்ததுன்னா
என்ன மாதிரி அடியனுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்குன்னா உங்களுக்கும் டெஃபினட்டாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸை நம்பி ரிப்பீட்டடாக ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா மாற்றி பேசினதுனால ஒரு நாள் ட்ரை பண்ணேன், ரெண்டு நாள் ட்ரை பண்ணேன், ஒரு மாதம் ட்ரை பண்ணேன், ஆறு மாதம் ட்ரை பண்ணேன், எனக்கு அது வரலன்னு நினச்சா வராது. சம்டைம்ஸ் பல வருஷம் ட்ரை பண்ணால் கூட வராது. இதுக்கு தான் நான் சுந்தரை ஒரு வாட்டி பேட்டி எடுத்து காமிச்சேன். சுந்தர் 20 வருஷம் பண்ணினதான் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். 16-17 வருஷம் கழிச்சு தான் தொட்டி ஜெயாங்கிற பணத்துக்கு அப்புறம் 12-13 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்கே வந்தது. ஒரு நாளை கூட அவன் ஆக்டிங் விடாமல் இருந்தது கிடையாது, ஒரு நாளை கூட ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தது கிடையாது, ஒரு நாளை கூட அவன் விஷுவலைசேஷன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு. அடுத்தது நீங்கள் இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் உட்கார முடியும். அடுத்தது விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம் வேணும். உங்கள் ஒய்ஃபோ உன் தம்பியோ அக்காவோ யாருமே இருக்கக்கூடாது. தனியாக காமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் நீங்கள் விஷுவலைசேஷனே பண்ண முடியும். காம்னஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு சங்கரா ஒரு இடத்துல சொல்லுவார், மனித மரங்கு மனசும் ஒரு குரங்கு. அந்த குரங்கு வெறும் குரங்கு மட்டும் இல்லை, கல் குடித்த குரங்கு. கல் குடித்த குரங்கு மட்டும் கிடையாது, கல்லும் மட்டும் குடிச்சிட்டு கீழே தேளும் வய வாலில் கடிச்சிருந்தா அந்த குரங்கு எங்கெல்லாம் போகுமோ அப்படி தான் மனசு. அந்த மனசை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்தப்புறம் தான் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண முடியும். அந்த மனசை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர ஒரு டூல் தான் இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ்ங்கிறது, பிராணாயாமங்கிறது, மெடிடேஷனுங்கிறது. நீங்கள் வெறும் அந்த மூச்சையே மேலேயும் கீழையும் கொண்டு போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு காம் ஆகிடும். மன்ஸ் மைண்டு காம் ஆனோடனே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா என்ன க்வெஸ்சன் பேப்பரில் வரும் கூட உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற க்வெஸ்சன் தான் அங்கே வரும். அதை முன்னாடியே எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், 10-15 வாட்டி ஒரு ஆன்சர் பேப்பர் எழுதி பாருங்கன்னு. அப்போது அங்கே போய் பேப்பரில் பேனாக வச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் விஷுவலைசேஷனில் பேசிக்ஸ். இதை டீட்டெயில்டாக இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டினா மட்டும் போகாது, இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.